ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ரன் ஆகிட்டு இருக்கிற சென்னை பிரியாணி. ஆக்சுவலாக அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இல்லை, முதுகுளத்தூரில் இருந்துச்சு. அதோட பிரான்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாயலூர் இருந்துச்சு. இப்போ இந்த லாக்டவுன் டைம்னால வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிரியாணி எப்படிலாம் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சென்னை பிரியாணியில் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ அவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சாப்பிட்லையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு பூக்கில் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பிரியாணி சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானும் என்னோட நண்பன் பாலாவும் சென்னை பிரியாணி கடை நோக்கி போயாச்சு. போன உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வடை, வெங்காய வடை அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்க செவேன்னு இருக்கிறத பார்த்தாலே சாப்பிட்ணும்னு தோணுது. அது ஒருத்தர் சாப்பிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சரிங்களா, டேஸ்ட் எப்படி இருக்குது? டேஸ்ட் வந்து நல்லா சுவையாக நல்லா இருக்கு. இது எல்லாருமே வந்து விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ஆ, ஓகே ஓகே. இட்லிலாம் எப்படி? இட்லி வந்து 10 ரூபாய்க்கு 3 இட்லி கொடுக்குறாங்க. 10 ரூபாய்க்கு 3 இட்லி கொடுக்குறாங்களா? சரி, ஓகே ஓகே, சூப்பர். அதுவும் நல்ல சாம்பார் சட்னி வச்சு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஓகே, நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம். நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. நல்லா வில்லேஜுக்கு வந்து நல்லா பெட்டராக இருக்குது. வந்து நல்லா ஃபிட் பண்ணுறேன். ஆ, ஓகே சூப்பர். ஓகே, வாங்க பிரியாணி எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கறியை வந்துட்டு அலசுகிறாங்க. அலசி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிட்ருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக செய்கிறாங்க, ஏன்னா இப்போது லாக்டவுன்னால் ஆட்கள் கம்மியாக வராங்க அப்படின்றனால சிம்பிளாக செய்கிறாங்க. இதே இது முதலுத்தூர் போனோம் அப்படின்னா ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. இது வந்துட்டு இப்போ நம்ம வில்லேஜ்ன்றனால கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு கறி அலசியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நறுக்கிற வேலை போயிட்டுருக்கு. இந்த வெங்காயம் வெட்டுறதுனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மல்லி புதினா, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெயினான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பைசியான பச்சை மிளகா கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ரொம்ப மெயினான திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதினா. கல்யாண மாப்பிள்ளைக்கு எப்படி சீப்பு முக்கியமோ அதேமாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு இந்த புதினா எல்லாம் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, தக்காளி மல்லி புதினா எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ரொம்பவே மெயினான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பீஸ், லெக் பீஸ் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி இறங்கவே இறங்காது இல்லையா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கிட்டு வதக்கிட்டு இருக்காரு. ஓகே, அதைத்தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வர வரைக்கும் வந்துட்டு அவர் வதக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாரு. சேர்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை கிண்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தக்காளியை சேர்த்துக்கிறாரு. நல்லா எண்ணெய் தீரிகிற வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வதக்குறாரு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தண்ணியை சேர்த்துக்கிறாரு.
தக்காளியை மாஸ்டர் வதக்கிட்டு இருக்காரு. தக்காளி வதங்கி என்ன நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்துட்டு தனி மிளகாப்பொடி சேர்க்க போகிறாரு. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரமிளகாப்பொடி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ வரமிளகாப்பொடியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறாரு. வரமிளகா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் செக்க செவேர்னு இருக்கு பாருங்கள். எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்லித்தலை இந்த புதினா, அது ரெண்டையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆட் பண்ணிக்கிறாரு. இந்த மல்லித்தலையும் புதினாவையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறாரு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது இல்லையாது. இப்போ கொதிச்சு வரும்போதுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேவையான அளவுக்கு மறுபடியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியை சேர்த்துக்கிறாரு. தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லெக் பீஸை சேர்த்துக்கிறாரு. பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயன்றதோட இது இருந்தால் தான் பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்ற ஆள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஒரு லெக் பீஸ் நானே எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 180 ரூபா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அது என்னடா 180 ரூபா அப்படின்னு கேட்குறீங்களா? பிரியாணி 90 ரூபா தான், எடுத்து வர சார்ஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரூபா, ஆக மொத்தம் 180 ரூபா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பே பண்ணிடுங்க. நல்லா சிக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிச்சு வரும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நெக்ஸ்ட் மாஸ்டர் பிளான், அதாவது தயிரை சேர்த்துக்கிறாரு.
மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாரு. எல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக மாஸ்டர் பிரியாணி அரிசியை சேர்த்துக்கிறாரு. பிரியாணி அரிசியை போட்டு முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறதையும் அரிசியும் ஒன்றா சேர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி ஒரு 85% வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 15% தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு. கொஞ்ச நேரம் தம்மில் இருந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ மாஸ்டர் நம்மளுக்கு காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் பொடியை சேர்த்துக்கிட்டாரு. இந்த எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தம் பண்றாரு. பிரியாணி தம் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்களே, தம் பண்ணிட்டு உட்காராரு. ஸோ அவர்கிட்ட போய் சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம கேட்போம். ஓகேங்களா? இந்த சைனீஸ் ஐட்டம்லாம் எப்படி மாஸ்டர் கத்துட்டீங்க? எப்படி பிரியாணி இல்ல பிரியாணி நீங்க இப்ப பண்றீங்களா, எப்படி உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிச்சுன்னு கேக்குறேன். ஒரு நாள் பாக்குறத பார்த்துதான். இல்ல இதுக்கு முன்னாடி எதுவும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா இல்ல எப்படின்னு? நீங்க சென்னை பிரியாணிலா இல்ல இதுக்கு சென்னை பிரியாணி ஹெல்ப் தான் சென்னை பிரியாணி மாஸ்டர் ஆயிட்டீங்க. அடுத்த டார்கெட் அடுத்தது ஓனர் தானா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே சைனாலேருந்து வரையா போனீங்க? சைனீஸ் மாஸ்டர் தான். ரெண்டு வருஷம் ஆச்சா? சரி, அப்போ பக்கத்துலேருந்து எடுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ரொம்பவே ஒரு மெயினான விஷயம், அதாவது சைட் டிஷ் அப்படின்னா இந்த தக்காளி தாளிச்சான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் புளியை கரைச்சி அதில் சேர்த்துக்கிறாரு. ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாளிச்சா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோர் வெங்காயம், அதாவது தயிர் வெங்காயம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, தயிர் வெங்காயம் இல்லைன்னா பிரியாணி உள்ளே இறங்கவே இறங்காது. ஸோ அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, தம்ல இருந்த பிரியாணி இப்போதைக்கு ரெடி ஆயிருச்சு. மாஸ்டர் இப்போ ஓபன் பண்ண போறாரு. வாவ், செம்மையான சூப்பரான ஸ்பைசியான பிரியாணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. மாஸ்டர் இங்கே கிண்டும் போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அடிவேர் வந்துட்டு வாவான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனமுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னை வந்துட்டு இழுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் பிரியாணிக்கு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த கார்த்தி படம் பார்த்துருக்கீங்களா, டேங் டேங். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சட்டியோட தூக்கிட்டு போய் வச்சு சாப்பிடுன்ற போல அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு நான் சாப்பிட்டுட்டு நான் சொல்றேன். அதாவது பிரியாணி வந்து ஃபினிஷ் ஆக போகுது. இப்படி தெரியும், இந்த மாதிரி ஃபோக்கஸ்ல இப்படி எடுக்கணும். எடுத்துக்கிறியா? அதாவது பிரியாணி பாதி தெரியும் நல்லா தெரியும். உண்மையிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருந்துச்சோ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. சோ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா வாயில விட்டுருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களோட இன்னொரு வீடியோ அது வரைக்கும் பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் பாய் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்யூ சோ மச். சென்னை பிரியாணி.